கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன். குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தலைதூக்கிக் கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாமோ வாரிசு என்கிறார்கள், தமிழ்நாட்டில் உண்மையிலே வாரிசு அரசியலுக்கான தகுதி படைத்த ஒரே ஒரு கட்சி நாங்கள்தான் வாரிசுகள் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு கட்சி. நாங்கள் யாருடைய வாரிசுகள்? இந்த மண்ணிலே வெள்ளையன் வந்தபொழுது வெள்ளையனை 13 முறை ஓடவிட்ட புலித்தேவனுடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்து இந்த வெள்ளையனுக்கு வளரி என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்த எங்கள் பாட்டன் மருதுபாண்டியுடைய வாரிசுகள் நாங்கள். இந்திய நிலப்பரப்பில் வெள்ளையனத்தில் இழந்த நிலத்தை மீட்டெடுத்த பெருமைக்குரிய சொந்தக்காரி எங்கள் அப்பத்தா வேல்நாச்சியுடைய வாரிசுகள் நாங்கள். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக முதல் தற்கொலைப்படை போராளியாக மாறி இந்த நிலத்திலே வீரம் என்றால் என்னவென்று வெள்ளையனுக்கு காட்டிய எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கத்துடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனை அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வணிகத்தின் மீது கை வைக்க வேண்டும், பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று காலா லாவியா என்ற இருவரும் கப்பலை நிறுவி வெள்ளையனுக்கு வணிக கப்பலை காட்டிய எங்கள் பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வ உ சிதம்பரனாருடைய வாரிசுகள் நாங்கள். நீ வாய்ப்பூட்டு சட்டம் போடு, கை ரேகை சட்டம் போடு, கை ரேகை சட்டம் அல்ல கை விரலை வெட்டி வீசும் என்று முழங்கி 9 ஆண்டுகள் இந்தியாவிலே சிறையில் இருந்த எங்கள் பாட்டன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசுகள் நாங்கள். அந்த வாரிசுகளுக்கு மட்டும்தான் வாரிசு என்று சொல்வதற்கான தகுதி இருக்கு. அந்த வாரிசிலே உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட பிரபாகருடைய அரசியல் வாரிசு தான் அண்ணன் சீமான். அவன் வாரிசு. ஆனாவுக்கும் அக்கண்ணாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நாட்டிலே வாரிசு. உதயநிதி வாழ்கள் மட்டும் இல்ல, இன்பநிதி வாழ்கள் நாங்க கோஷம் போடுவோம். எப்படி உதயநிதி வாழ்க என்று சொன்னது மட்டும் இல்ல இன்பநிதி வாழ்க. ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், ஒரே ஒரு ஆசை, எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார நாங்க முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துருவோம், எங்க ஜமீன்தாருடைய வாரிசு இன்பையாவே. எவ்வளவு ஏத்தம், ஏய் எவ்வளவு ஏத்தம், இன்ப நிதிய முதலமைச்சராக்குதான் சாவம், இப்பவே சத்துரு, நீ இப்பவே சத்துரு. அப்போ என்ன, நாம தேவர் என்றும் தேவேந்திரன் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் செட்டியார் என்றும் முதலி என்றும் கவுண்டர் என்றும் மன்னியர் என்றும் பறையர் என்றும் பிரிந்து கிடப்பதனால வந்தவன் போனவன் எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வாரிசு அரசியல் அமைச்சர். நாம தேவரும் தேவேந்திரும் படையாச்சும் பறையரும் திரண்டு நின்று நாங்கள் தமிழர்கள் என்று நின்னா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக முடியுமா? கருணாநிதி ஆயிருக்க முடியுமா? ஜெயலலிதா ஆயிருக்க முடியுமா?